எல்லாருக்கும் அருணராஜஸ் அடுக்கலையின் வணக்கம். இப்போ நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு இஞ்சி பால் ரெடி பண்ணலாம். அது இந்த இஞ்சியில் நீங்கள் ஒரு இன்ச்சு அளவு இஞ்சியும் ஒரு ஆள்காட்டி விரல் அளவு மொத்தமானதும் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை தோலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. இதை ஒரு இடிகல்லில் வச்சு நல்லா இப்படி ஸ்மாச் பண்ணி இடிச்சுக்குங்க. இந்த அளவுக்கு இடித்து வச்சதை எடுத்து ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். எப்பயும் மருந்துகள் ரெடி பண்ணுறதுக்கு இதை இடிக்கும் போது கசக்கும் போது கீழே ஒரு துணி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இடித்து வரும். இப்போ இந்த மாடி வீடுகளில் குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வராது இந்த மாதிரி துணியை போட்டு அடிச்சுக்கிட்டிங்கன்னா. இப்போ இதில் நல்ல கொதி நிலையில் உள்ள பாலை, அதாவது பொங்க பொங்க காய்ச்சிறோம் இல்லையா, அதை வந்து இப்போ இந்த இஞ்சியோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இதை தொட்டு பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு கை வைக்கிற அளவுக்கு சூடு ஆறணும்னு இதை வடிகட்டிடலாம் பாலை. இந்த வடிதட்டில் இருக்கிறது இப்படி நல்லா அமுத்தி இந்த பாலை எடுத்துருங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூன் தேனை கலந்துக்கலாம். அதாவது நல்லா ஆறுனோன்னா தான் தேனை எந்த பொருள்லையும் கலக்கும் போது மருத்துவ குணம் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இந்த பாலை வந்து நீங்கள் 48 நாள் மட்டும் குடிச்சு வாங்க. எந்த ஒரு பொருளும் 48 நாளைக்கு மேலே நம்ம தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து உடல் இழைப்பு அப்படிங்கிறது போய், உடல் குறைவுங்கிறது போய், அது வந்து அந்த நம்மளோட உடல் உறுப்புகள் வந்து அதை ஒவ்வொரு தரையும் அதை கேட்கறதுக்கு ஆரம்பிக்கும், அது குறைக்கிற வேலையை விட்டுரும். அதனால் உங்களுக்கு அதை 48 நாளைக்கு மேலே நீங்கள் அதை குடிச்சிட்டு நிறுத்திடுங்க. அப்புறம் ஒரு மாதம் கழித்து திருப்பியும் நீங்கள் அதை ஒரு 48 நாள் இதே மாதிரியே குடிச்சு பாருங்கள். இதை குடிக்கும் காலங்களில் நீங்கள் எக்ஸசைஸும் ஒரு 2-3 நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது வாக்கிங், அப்டமினல் எக்ஸசைஸு, இந்த மாதிரி ஒரு கை காலை அசைக்கிறது, இது மாதிரி ஒவ்வொரு இப்போ நடைப்பயிற்சின்னா 1 மாதம் பண்ணிவிட்டு அதை விட்டுருங்க. அப்புறம் அந்த வயித்த அப்டமினல் எக்ஸசைஸு, அது 1 மாதம் அப்படி மாற்றி 2-3 இது நீங்கள் பண்ணும்போது அது உடல் எடை நல்லா குறையறத நீங்கள் கண்டுக்கலாம். இப்போ நீங்கள் வாக்கிங் 1 மாதம் நடக்கிறீங்க அப்படின்னா அதை 40 நிமிஷம் எந்த அளவுக்கு அதுக்கான ஒரு நல்ல வேகமாக நடந்து அந்த ரத்தம் வெப்பமாகி அந்த கொழுப்பை கரைக்கிறதான வேலை பண்ணுறோமோ அதே மாதிரியே அதுக்கு ஈக்குவலான வேறு ஒரு எக்ஸசைஸையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். அது மாதிரி நீங்கள் மாற்றி நீங்கள் பண்ணிட்டு வரணும். இந்த பாலோடு நீங்கள் இந்த எக்ஸசைஸும் ஒரு 40 நிமிஷத்துக்கு உண்டான ஒரு 2-3 செட்டப்பை நீங்கள் வச்சுக்கணும். இந்த இஞ்சி பாலை நீங்கள் இரவு பொழுதில் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் குடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதனால் தூங்க போகும்போது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கவலையும் கூட இல்லை. இதனுடைய அளவுகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ஆள்காட்டி விரல் அளவு மொத்தம் 1 இன்ச்சுக்கு உள்ளது. இது வந்து 1/2 டீஸ்பூன் தேன். இந்த இஞ்சி பாலை நீங்கள் ஒரு 48 நாள் கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். நல்ல மணமாக டேஸ்டாகவும் இருக்கும். இது நல்ல காரம் வந்து ஓரளவுக்கு கம்மியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இருந்தாலும் அந்த ஜூட்டு உடம்பு உள்ளவங்க, அல்சர் உள்ளவங்க இதை 1-2 நாள் குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு சரி வரலன்னா கண்டிப்பாக நிறுத்திடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட க்வெஸ்சன்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. Thank you.